ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் மான்ஸ்டர் அஃபிஷியல். நான் தான் உங்கள் கோகுல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான ஒரு 2v2 மேட்சை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுவரையும் போட்ட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும். நாங்கள் மேலும் மேலும் வளர வியூவர்ஸான நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே, சப்ஸ்கிரைப் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டம் ரூம் மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நானும் டீம் கார்டன் ப்ரோவும் ஒரு டீமாக இருக்கோம். ஆப்போனட் சைடில் மைக்கேல் ப்ரோவும் டார்க் டெவில் ப்ரோவும் டீம். டீம் கார்டன் ப்ரோனால் வேறு யாரும் இல்லை, நம்ம சசி ப்ரோ தான். அவருக்கு வந்து ரூம் கார்டுக்காக அவர் ஒரு நோபடியிலேருந்து உள்ளே வந்திருக்காரு. இந்த நோபடியாக இருந்தாலும் இந்த நோபடியில் நிறைய ஸ்கின்லாம் வச்சுருக்காரு. இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் மேட்ச்சில் நான் வாங்க போகிறது தாம்சன் தான் வாங்கிட்டேன். அவர் வந்து டெசர்டிகல் வாங்கிட்டு எனக்கு குளோவால் தர சொன்னார். ரெண்டு குளோவல் வாங்கிட்டாருன்னா அவர் ஒரு குளோவால், நான் ஒரு குளோவால். அவர் ஒரு டெசர்டிகலில் வேறு லெவலில் ஒன் டாப் படிப்பார். அதனால தான் சரி டீச்சர் ப்ரோ நீங்கள் டெசர்டிகல் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு குளோவால் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் குளோவால் வாங்கிட்டு ஏற ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு டைமுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். டைம் ஏறுறதுக்கான டைம் வந்தோடனே கடகடகடன்னு ஏறியாச்சு. நம்ம ஆப்போனண்ட்டாலும் சரி எல்லாருமே சரி, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே குளோவல் போடுறோம்னு பார்த்துட்டு தான் அங்கிட்டு வந்து ஆடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்டு குளோவல் போட்டோம். அதனால் அவங்களும் சரி வந்தாங்க ரெண்டு பேருமே. நம்ம சசி ப்ரோ வழக்கம் போல் லாங்லேருந்து டெசர்டிகள் வச்சுருக்கலாம், ஒன் டாப் ட்ரை பண்ணிட்டு இங்கே ஒருத்தர் நல்லா ஹெட்டு ட்ரை பண்ணாங்கன்னா உழுகலை. அவனும் குளோவலில் வேறு லெவல் பிளேயர். ஆப்போனண்ட்ஸும் அந்த டார்க் டெவில் ப்ரோவும் டிஎன் மான்ஸ்டர் ப்ரோவும் வேறு லெவலில் அடிப்பாங்க. அவ்வளோதான், டார்க் டெவில் ப்ரோ என்கிட்ட ஏறுறாரு. டிஎம் மைக்கேல் ப்ரோ அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு. நம்ம ஆளையே சசி ப்ரோவே முடிச்சிட்டாரு. ஓ, இங்கே ஒரு வேறு லெவலில் ஹெட்டு வாங்கினாரு டார்க் டெவில் ப்ரோ. எப்படி மிஸ்டேக் பண்ணார்னே தெரியல. நமக்கு வேற லைஃப் கம்மியாக இருக்குது, டக்குன்னு மெடிக்கிட்ட போட்டு டார்க் டெவில் ப்ரோ போய் முடிச்சு விட்ருவோம், ஒரு கில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கில் எடுத்துகிட்டு எங்கள் ஆப்போனண்ட் எங்கன்னு பார்க்குற பின்னாடியே டப்புன்னு ஒரு அடி. அவ்வளோதான், வேறு லெவலில் ஹெட்டு போட்டார் டிஎம் மைக்கேல் ப்ரோ. சரி பரவாயில்ல ப்ரோ, நம்ம தலைவர் மாதிரி ஃபஸ்ட்டு அடியை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அடியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்லேருந்து நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போனோம். என்னென்ன கன் வேணுமோ கரெக்டாக பேசி வச்சு வாங்கிட்டு போனோம். நான் வந்து எப்டன் வாங்கிட்டேன், அப்புறம் காலன் குளோவல் நமக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏறுறதுக்கான டைம் வர்றதுக்காக காத்துட்ருந்தோம். சசி ப்ரோவும் ப்ரோ கவலைப்படையும் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. சரி ப்ரோ வாங்க ப்ரோ, ஒரு கை பார்த்துடலாம் இவங்களாம் நம்மளான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. சசி ப்ரோவும் வேறு லெவலில் குளோவல் போட்டு குளோவல் போட்டு ஏறினார். ஆனால் நான் அவருக்கு முன்னாடியே ஏறிட்டேன், குளோவல்லாம் யூஸ் பண்ணாமல் ஏறிட்டு அவன் எனிமையை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் குளோவலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எனிமையை பார்த்ததுக்கப்புறமா தான் குளோவல் யூஸ் பண்ணுறதுல ஒரு டேஞ்சரும் இருக்குது. அவங்க ஹெட்டு போட்டாங்கன்னா அவ்வளோதான், ஆனால் அது எப்போயாவது ஒரு ரேராக தான் உழுவும். நம்ம எப்பவுமே எளிமையை பார்த்ததுக்கப்புறம் குளோவால் போட்டு இங்கே பாருங்க, நம்மால் வந்தால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, பக் ஆகிடுச்சு போல அவருக்கு. டிஎம் மைக்கேல் ப்ரோவுக்கு இல்லாட்டி எனக்கு ஒரு ஒன் டாப்பை போட்டு தெரிக்க விட்டுருப்பாரு. இங்கே நம்ம டிஎம் மைக்கேல் ப்ரோவை போட்டாச்சு. போட்டு அடுத்த ஆப்போனண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ளே நம்மளால் முடிச்சுட்டார் அவர். வேற லெவலில் டார்க் டெவில் ப்ரோ ஆடிட்டுருக்காரு. சரி இங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்கும், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில்னு பார்த்து நமக்கு ஒரு டேமேஜை போட்டுருக்காரு டார்க் டெவில் ப்ரோ. எப்படி வந்து அடித்தாருன்னே தெரில. இப்போ கோவிந்தா ஓடி போய் ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட போடுறான்னு சொல்லிட்டு ஓடியாச்சு. அங்கே இங்கேன்னு போய் ஓடி போய் எங்கேயோ ஒரு கவர் எடுத்து மெடிக்கிட்ட போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே மெடிக்கிட் போட்டுட்டு இருந்தேன். இடின்னு டார்க் டெவில் ப்ரோ அங்கே வேறு சத்தம் கேட்டுச்சு. கடைசியில் பார்த்தா கரெக்டாக என் கணிப்பு கெஸ்ஸாக கரெக்டாக தான் இருந்துச்சு. இங்கிட்ட தான் வந்து ஒரு டேமேஜ் கொடுத்து ட்ரை பண்ணாரு. நம்ம டக்குன்னு எஸ்ஸாகி ஒரு மெடிக்கிட்ட போட்டாச்சு. எப்படியோ அந்த சைடு ஜோன் கவர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இங்கே தான் வருவார்னு சொல்லிட்டு அந்த சைடில் போய் ஒரு நீர் மெடிக்கிட்டு சேஃபாக போட்டு முடிச்சிட்டோம். டார்க் டெவில் ப்ரோவை தேடி போனால் கரெக்டாக நின்னார். கரெக்டாக ஒரு அடி அடிச்சு மூணு மேட்சை முடிச்சாச்சு. நம்மளோட முதல் வெற்றியும் பதிவு பண்ணியாச்சு இந்த இடத்துல. அடுத்து நம்ம சசி ப்ரோ நல்லா முன்னாடி ஏறிட்டாரு. சரி நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே இறங்கணும், நம்ம கண்ணெல்லாம் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சசி ப்ரோ டக்குனு வாங்கி இறங்கிட்டாரு. இந்த சைடு போனால் அவர் அது ரெடியாக நின்று நிற்கிறத பார்த்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும். ப்ரோவை போட்டு நிமிந்த அடுத்த செகண்டே டார்க் டெவில் ப்ரோ என்னை முடிச்சிட்டாரு, வேறு லெவலில் முடிச்சிட்டாருன்னா. சரி அதுக்கு அடுத்த ரவுண்டு போயாச்சு, இறங்கியாச்சு. குளோவலை போட்டு தேடி தேடுன்னு தேடிட்டுருக்கோம். அவங்க இந்த ஏ சைடு தான் ரெண்டு பேரும் ஏறினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, நம்ம வர இருந்த வழியை அடைச்சிட்டாங்க. சரி எப்படியோ நான் சரி குளோவல் போடுறத பார்த்து குளோவல் எடுத்துகிட்டு உள்ளே ஏறுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த சைடு ஏறலை, அந்த சைடு ஏறலை. நம்ம உடனே நல்லா சுற்றி போயாச்சு. சுற்றி போய் பஸ் நம்ம குளோவல் படிங்கிறதா இருக்கோம்னு சொல்லி காமிச்சாச்சு. அவங்களும் பார்த்துட்டாங்க.
பார்த்துட்டு அவங்களெல்லாம் குளோவெல்லாம் போட்டு ஏற ஆரம்பித்தாங்க. நம்ம டிஎம் மைக்கேல் ப்ரோவும் சசி ப்ரோவும் அங்கே வேறு லெவலில் அடிச்சு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம டார் டெவில் ப்ரோ மட்டும் நம்மளை அடிக்கிறதுக்காக வேறு லெவலில் ஏறுறாரு. ஏ இங்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லி வந்துட்டு இருந்தார். எதிர்பாராத நேரத்தில் அவரை போட்டேன். அவர் நம்ம சசி ப்ரோவும் வேறு லெவலில் முடிச்சிட்டாரு. மைக்கேல் ப்ரோவை அடுத்த ரவுண்ட் போயிட்டோம். போயிட்டு டக்குனு க்ளோவால் எடுத்துகிட்டு எங்கே இருக்காங்கன்னு தேடணும். சசி ப்ரோ டைரெக்டாகவே உள்ளே கோதாவில் இறங்கிட்டார். இங்கே நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர சசி ப்ரோ டைரெக்டாகவே உள்ளே கோதாவில் இறங்கிட்டார். நான் லேட்டாக தான் கோதாவில் இறங்கினேன். சசி ப்ரோ ஈஸியாக கவர் எடுத்து நிற்கிறாரு. சரி அவர் தான் கவர் எடுத்து நிற்கிறாரு, அவருக்கு நம்ம பேக்கப் தரலான்னு சொல்லிட்டு அவருக்கு பேக்கில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் அடி வாங்குறத பார்த்தேன். ஐயோ சசி ப்ரோ அடி வாங்குறாரு, நம்மளும் இறங்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கும் போது நான் எதுவுமே நினச்சி அடித்தாது. நம்ம சசி ப்ரோ அந்த சசி ப்ரோ ஒருத்தனை முடித்தார், அவனையும் ரிவைவ் பண்ணிட்டாரு. நம்ம மைக்கேல் ப்ரோ வேறு லெவலில் இருந்தாலும் நான் மறுபடியும் மைக்கேல் ப்ரோவை முடிச்சிட்டேன். அங்கிட்டு டார்க் டெவில் ப்ரோவும் சசி ப்ரோவை முடிச்சிட்டாரு. இப்போ 1 வருஷம் சொன்ன ஆகி போச்சு இந்த மேட்ச்சு. எங்கே இருக்கார் எங்கே இருக்கார் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆளே காண கடைசியில் பார்த்தா இந்த சைடில் ஏற ஆரம்பித்தார். நம்ம உட்காந்து ஃபஸ்ட்டு மெடிக்கேட்டை போட்டு ஏற அடிக்கலான்ற பிளான் தான். சரி குளோவால் இப்போ தான் நாங்கள் போட்டார், நம்ம இன்சரி ஏறலாம்னு சொல்லிட்டு இன்சரி ஏறணும். சரி இன்சரி குளோவல் போட்டு அனுப்பிச்சு போகலான்னு சொல்லி சுற்றி போனால் தலைவர் வேறு லெவலில் நின்று இருந்தார். என்னை ஈஸியாக முடிச்சிட்டாரு தாம்சனை வச்சு. டார்க் டெவில் ப்ரோ வேறு லெவலில் விளாட்றாரு, மைக்கேல் ப்ரோவும் வேறு லெவலில் விளாட்றாங்க, சசி ப்ரோ வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க கூட. அடுத்த ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. நம்ம வழக்கம் போல் தான் சசி ப்ரோ கோதாவில் இறங்கிட்டாரு. நம்ம லேட்டாக தான் இறங்கிட்டுருக்கோம். சரி இந்த சரி யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். நான் அஞ்சு தான் குளோவால் தெரிஞ்சிச்சு. நான் நினச்சபடியே இந்த சைடில் ரெண்டு பேருமே வந்தாங்க. சரி நம்ம ஏறி போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். பட் ரெடியாக இருந்தாங்க போல் ரெண்டு பேருமே. நீ அடித்த அடுத்த செகண்டரி தலைவர் என்ன ஈஸியாக ஹெட்டு போட்டார் மைக்கேல் ப்ரோ, வேறு லெவலில் ஹெட்டு போட்டார் மைக்கேல் ப்ரோ. ஆனால் தூரத்துலேருந்து சசி ப்ரோ வேறு லெவலில் பேக்கப் கொடுத்து அவனையும் அவரை முடிச்சிட்டாரு. அடுத்து நம்ம டார் டெவில் ப்ரோ மைக்கேல் ப்ரோவை ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே ரிவைவ் பண்ணிட்டாங்க வேறு லெவலில். இருந்தாலும் நம்ம சசி ப்ரோ வேறு லெவலில் டார்க் டெவில் ப்ரோவையும் முடிச்சு நம்ம மைக்கேல் ப்ரோவையும் வேறு லெவலில் முடிச்சிட்டாரு. நாங்கள் 6 அவங்க 5 இந்த மேட்ச் இருந்துச்சு. சரி இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சே ஆகிறோம் ப்ரோ, போதும் ப்ரோ முடிச்சிடலாம் மேட்ச்சை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தோம். அவங்க ஜெயிச்சிட்டா இன்னொரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா வேற போகும் ப்ரோ, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. நல்லா சசி ப்ரோவும் நல்லா ஏறி ஏறி வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் குளோவல் மாற்றி மாற்றி போட்டு ஏறினாங்க. சரி நம்ம இந்த சைடில் போய் பார்ப்போம் யாராவது நிற்கிறாங்களான்னு பார்த்து குளோவல் போட்டு நின்றுட்டு இருந்தேன். டார்க் டெவில் ப்ரோ என்னை ஈஸியாக பார்த்துட்டாரு, பார்த்து என்ன அடிக்கிறக்காக ரெடியாக நின்னார். ஆனால் என்னன்னு தெரில அங்கிட்டு சசி ப்ரோ அடிச்சிட்ருக்க டைமாக பார்த்து நான் அடிச்சிட்டேன் அவரை. அங்கிட்டு நம்ம சசி ப்ரோவும் மைக்கேல் ப்ரோவும் வேறு லெவலில் முடிச்சு போயாவே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பற்றியும் வச்சு நல்ல ஒரு செய்கை செஞ்சு விட்டோம். இப்போ உங்களுக்கான செய்கை ஒன்று காத்துட்ருக்கு. அது என்ன செய்கைனா போய் லைக் பட்டனை போய் ஒரு செய்கை செஞ்சு விடுங்க. அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு செய்கை செஞ்சு விடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஒரு செய்கை செஞ்சு விட்டுருங்க. முடிஞ்சால் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் வந்து சீக்கிரமாக இன்னும் இதோட தரமான சம்பவத்தோடு உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.